அப்படி ஒரு அவசர கால நிலை வரும்பொழுது இந்த உடலில் சில அற்புதங்கள் நிகழும். அப்படி ஒரு மெக்கானிசம் நமக்குள்ள இருக்கு. அப்ப அந்த நேரத்துல ஒரு சாதாரண சக்தி நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் அவரும் வேகமாக ஓடக்கூடிய சக்தி உள்ள இருந்து வருது. அதுபோலதான் இந்த ஊரடங்கு காலத்துல நாம எதிர்பாராத ஒரு விஷயம், யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. இத்தனை நாட்கள் நம்ம வந்து ஊரடங்கி இருப்போம், வீடு அடங்கி இருப்போம், வீட்டுக்குள்ளேயே இருப்போம், ஒரு சாதாரண நடமாட்டங்கள் ஆடாட சாதாரண செயல்பாடுகள் எல்லாம் இல்லாம இருக்க போறோம்ட்டு யாருமே கற்பனை பண்ணிட்டு மாத்திட்டு வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உடனடியாக வரும்பொழுது ஒரு விதமான ஷாக் ஏற்படுறது சகஜம். இப்ப இந்த நேரத்துல நாம வந்து பதட்டப்படாம அந்த ஷாக்கை எப்படி நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிறது, இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன போல ரெண்டு சவால்கள் முக்கியமான சவால். ஒரு சவால் வந்து உயிரை காப்பாற்றணும், காப்பாத்திக்கணும், நம்ம உயிரையும் காப்பாத்திக்கணும், நம்ம சார்ந்திருக்கிறவங்களுடையும் நம்ம அந்த நோய் பரவாம தடுத்து காப்பாத்தணுங்கிற ஒரு உயிர் பாதுகாப்பு, இன்னொன்று வந்து பொருளாதார பாதுகாப்பு. ஏன்னா என்னதான் உயிரடங்கி இருந்தாலும் ஊரடங்கி இருந்தாலும் அது 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கதான் செய்யும், அதை யாராலையும் நிறுத்த முடியல. அப்ப அந்த பசிக்கு உணவுகளும் அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுது, அதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த சவால் பொருளாதார சவால். இன்னும் வந்து ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க தொழிலதிபர்கள் அவங்களுடைய நிலைப்பாட்டில் பார்த்தா சில பொருளாதார சவால்கள் இருக்கத்தான் செய்யுது. இது ரெண்டையும் நினைக்கும் போதே சில பேருக்கு பக்குன்ற அந்த பக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ச்சிய அத உடம்புல பாதிக்க விடாம அந்த அந்த அதிர்ச்சிங்கிறது கூட ஒரு சக்தி நிலை தான். அந்த திடீர்னு கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி, அந்த ஷாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி நிலைய நாம எப்படி பயன்படுத்திக்க போறோம் அப்படிங்கறதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், சுருக்கமா பாக்குறோம். சாக்கடங்கி இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? அது மேலும் நம்முடைய உடல் நலத்தை பலவீனப்படுத்தும், மனசையும் பலவீனப்படுத்திடும். அதனால யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. ஆனா ஒண்ணை மட்டும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது அது ஒரு சக்தி நிலை இருக்கு, ஒரு ரிசர்வ்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதை என்ன பண்ணினா, இது போன்ற ஒரு எமர்ஜென்சி காலம், இது வந்து ஒரு போர்க்கால அடிப்படை தான், போர்க்கால நடவடிக்கை மாதிரிதான். இந்த கட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சுயமா சிந்திக்கணும் கொஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு சில சிந்தனைகள் தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தால், ஒரு சில விஷயங்களை நாம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் பேருக்கு புதிதாக கூட இருக்கலாம், இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் கூட புதிதாக தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட இதை எடுத்துக்கலாம். வேறு சில பேர்களுக்கு ஏற்கனவே இது கேள்விப்பட்டிருக்கலாம், இது ஒன்றும் பெரிய புதிதல்ல கொஞ்சம் பேருக்கு. அது என்னன்னு பார்த்தா, நம்ம நம்ம உடம்புல அங்கங்கள் இருக்கு, உள் உறுப்புகள் இருக்கு, இதெல்லாம் பத்தி அதை பற்றி ஒரு செயல்பாடு எல்லாமே நம்ம ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப இது மாதிரியான ஒரு சவால் நிறைந்த உயிர் பற்றிய சவாலும், உடல் நலம் பற்றிய சவாலும், பொருளாதாரம் பற்றிய சவாலும், மன அழுத்தம் இருக்கம் இது பற்றிய சவால்கள் நிறைந்த நேரத்துல எந்த உறுப்பை நம்ம கவனம் செலுத்தணும்? இந்த நேரத்துல நம்ம நம்மகிட்ட நிறைய உறுப்புகள் இருக்கு, வெளி உறுப்பு இருக்கு, உள் உறுப்புகளும் இருக்கு. இதுல இந்த நேரத்துல எந்த உறுப்புல அதிகமா கவனம் செலுத்தணுங்கிறத மாத்திரம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும். அத என்ன கேட்டீங்கன்னா, நான் மூளையதான் அதிகமா இப்ப வந்து மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பு நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்ப இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சிகள் எல்லாம் மற்ற உறுப்புகளை பத்தி நிறைய பண்ணியாச்சு. நம்ம மற்றபடியா இருக்கிறோம் எல்லா உறுப்புகளை பத்தி, இதயம் ஆகட்டும், முறையீரல் ஆகட்டும்,
சிறுநீரகங்களாகட்டும் எல்லாத்த பத்தியும் நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணி நிறைய அறிவுலாம் சேகரம் பண்ணிட்டோம். ஆனா இந்த மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பு, நம்முடைய உறுப்பு, அதை பற்றி ஆராய்ச்சி இன்னும் முடிவடைஞ்சதா தெரியல. அது இன்னும் வந்து ஒரு மர்மமான ஒரு உறுப்பாக இருக்குங்கிறதுதான் உண்மை. அந்த மூளையை பத்தி நாம அப்ப சிந்திக்க வேண்டிய கட்டம் இது. எல்லாருமே சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்கல்ல, என்னதான் சோதனை வந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு தீர்வு உண்டு, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த தீர்வு எதால கொடுக்க முடியும்னு பார்த்தா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்பான அந்த மூளைக்கு தான் அதுக்கு அந்த பவர் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நாம இந்த நேரத்துல கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திக்க வேண்டிய காலம். என்னோட ஊரடங்கு போட்டாங்களே, என்ன பண்றது, ஏது பண்றது, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அதே கவலைப்பட்டுக்கிட்டேன், டென்ஷன் ஆகிட்டேன். போயிட்டே இருக்கிறத விட மூளைய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம். அது நமக்கு எந்த விதத்துல இந்த சவால் நிறைந்த எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவசர காலம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு அது சம்பந்தமா கொஞ்சம் செயல்பட்டால், இந்த மாதிரியான ஒரு போர்க்கால ஊரடங்கு போன்ற விஷயத்த நாம எளிதாக வெளியில வந்துடலாம், மீண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்ப இந்த மூளையை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம். இந்த மூளை எப்படி இருக்கு? மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் சொல்லக்கூடிய அணுக்களால் ஆகியிருக்கு, செல்ஸ் ஆகியிருக்கு, நிறைந்து நம்ம மில்லியன்ஸ் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதம்லாம் அதுல இருக்கு. இன்னும் வந்து பதஞ்சலி மாமுனிவர் போன்றவங்க எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, ஃபாதர் ஆஃப் யோகான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், எத்தனையோ லைஃப், எத்தனையோ பிரதிகள் இருந்திருக்கோம், அந்த பிரதிகள்லாம் சேகரிக்கப்பட்ட எல்லா விதமான அனுபவங்கள் எல்லாம் அங்க பதிவா இருக்குன்னு கூட சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அத நம்ம நம்முடைய பயன்பாட்டுக்கு, நம்முடைய நமக்கு சாதகமா என்ன பண்ணலாம் இந்த காலகட்டங்கள் பத்தி சிந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பு, அந்த உறுப்புகளை பதிவாயிருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் மனமானது. இது எப்படி செயல்படுது அந்த மூளையை மையமா வைத்து அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயங்கள் புலப்படும். ஒண்ணு புறமனம், இன்னொன்னு அகமனம் அப்படின்னு சொல்லலாம், ஆழ்மனம். இந்த புறமனம் அப்படின்னு சொல்றது நம்ம பொதுவா ரெகுலரா எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய மேல்நிலையில மேல் மனதுல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள், அது ஒரு ரிப்பிட்டேஷன் தான். பெரும்பாலும் அதை கவனிச்சு பார்த்தா அது ஒரு ரிப்பிட்டேஷன், தொடர்ந்து சில எண்ணங்களே வந்துகிட்டே இருக்கும், அதை போயிட்டே இருக்கும். அப்படிதான் நமக்கு வரக்கூடிய கவலைகளும் அதை சார்ந்ததுதான். இந்த பயம் கவலை எல்லாமே அந்த புறமனத்தில் ஏற்படக்கூடிய சில எண்ண சுழற்சி தான். ஆனால் அந்த புறமனத்தை தாண்டி பார்த்தா ஆழ்மனம் இருக்கு. அந்த ஆழ்மனதுல பார்த்தால் பல்வேறு விதமான சமிக்கைகள்னு சொல்லக்கூடிய சிக்னல்ஸ் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த சிக்னல்ஸ் எல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுனாலதான், சமிக்கைகள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுனாலதான், அந்த அதிர்வலைகள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்முடைய இதயம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு, மூச்சு ஓட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ரத்த ஓட்டம் நடக்குது, ஜெரிமானம் நடக்குது. இதெல்லாம் நம்முடைய ஆழ்மையில இருந்து நடக்கல, அது அது நடத்தி வைக்குது. இந்த ஆழ்மனதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த சமிக்கைகள் சிக்னல்ஸ் அது நடத்திட்டு இருக்குங்கிறத நாம இந்த நேரத்துல நினைவுபடுத்திக்கணும். அப்ப இந்த ஆழ்மனதை எப்படி வந்து இது போல அவசர காலத்திற்கு அதுக்கு சில கட்டளைகளை இட்டு அதற்கு சில மாற்று வழிகளை சொல்லி கொடுத்து இயங்க செய்து அந்த இயக்கத்தின் மூலமாக பல்வேறு புதிய யுக்திகளை அங்கிருந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம்.
இப்போ நம்ம முன்னாடியே சொன்னது போல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு சால்வேஷன் இருக்கு, அது உள்ளுக்குள்ளேயே இருக்கு. பிரச்சனையை கண்டு துவண்டு போறதை விட அந்த சால்வேஷன் வந்து எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை வெளியில கொண்டு வந்தோம்னா சால்வேஷன் நடக்குது, தீர்வு நடக்குது. இந்த ஒரு செயல்ல கவனம் செலுத்துறது மிக அதிக உன்னதமான ஒரு காரியமா இருக்கும் இந்த ஊரடங்கு காலத்துல. ஏன்னா நமக்கு லெஷர் டைம் இருக்கு, இதெல்லாம் ஒரு லெஷர் டைம்ல தான் செய்ய முடியும். நம்ம எப்போதும் உள்ளது மாதிரி பரபரப்பான வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு நேரம் இல்லாமல் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தோம். நமக்கு அதான் பொதுவாக சொன்னோம், டைம் இல்லை டைம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ஓவர் டைமாவே இருக்கு, டயத்தை என்ன பண்றோம்னு தெரியாம இருக்கு. நம்ம என்னென்னமோ வீட்டுக்குள்ளேயே இருந்து செஞ்சு பாக்குறோம், பட் அதெல்லாம் செஞ்சாலும் மீறியும் டைம் இருக்கு. இப்படி அதி ஓய்வு, அதிக ஓய்வு, அதி ஓய்வு, இந்த ஓய்வே ஒரு பெரிய விரக்தியை கொண்டு போய் விடுற அளவுக்கு ஒரு ஓய்வு. இது இறையால் அந்த பேரவர்களால் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தில் நாம சொல்லக்கூடிய இந்த மூளையின் விஷயங்களை நம்ம எப்படி நமக்கு சாதகமாக மாற்றி அமைக்கணும், அதுக்கான சரியான காலம் இந்த ஊரடங்கு காலம். இந்து மதத்துல கூட பார்த்தா ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க. எளிமையா புரிஞ்சுக்கலாம், அவர் சொல்றத எளிமையா புரிஞ்சுக்கலாம். அன்பே சிவம், சிவம் வெறும் அன்புதான், அன்புதான் சிவம், சிவம் தான் அன்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனால் அதற்குள் எல்லாம் அடக்கம். இப்ப என்ன கேள்வி வருதுன்னு பார்த்தோம்னா, இதை எப்படி மூளையோட நம்ம பேசிட்டு இருந்தோம் முன்னாடியே, இப்ப நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒரு புரிதல் என்ன தேவைப்பட்டிருக்குன்னா, நமக்குள்ள இருக்க உறுப்புகளை இப்ப வந்து மூளையை நம்ம எப்படி வந்து பயனுள்ளதாக இன்னும் அதி ஆற்றலுடையதாக நம்முடைய கரண்ட் இந்த ஊரடங்கு நிலைப்பாட்டிற்கு எப்படி அது நமக்கு சாதகமாக பயன்படுத்துவதுன்னு பார்த்துட்டு, எப்படி நம்ம அந்த அன்கண்டிஷன் லவ் சொல்லக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி அந்த அதை எப்படி நம்ம வந்து வளர்த்துக்கிறது, இதுல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்முடைய மூளையில பார்த்தால் சதா காலமும் சிக்னல் கான்ஸ்டண்டா போயிட்டே இருக்கு. அப்ப இந்த அலைகள், இந்த மூளையினுடைய காமா அலைகள், பீட்டா அலைகள், ஆல்பா அலைகள், டெல்டா அலைகள் இப்படின்னு இதையெல்லாம் வகைப்படுத்த அதனுடைய அலைவரிசையை கூட அது வந்து ஒரு 38 மேல 40 ரேஞ்சில் ஒரு 12 ஒரு 38 வர மூளையில போயிட்டு இருந்தா அது பீட்டால போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லுவோம். இன்னும் அந்த அலைகள் குறைய குறைய நம்ம அதுக்கு வெவ்வேறு பிடலாம். இப்படி இந்த மூளையிலே சதாகாலமும் ஏற்படக்கூடிய அந்த சிக்னல்ஸ் அதனுடைய அலை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சரி, நம்ம கையில தான் இருக்கு, நம்மால் முடியும். அந்த அலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதான் அதுல முக்கியம். மாற்றி அமைக்கலாம்னா நான் எப்படி அமைக்கிறது, நான் என்னெல்லாம் பண்ணுவேன். ஊரடங்குங்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு. இப்ப ஒரு முறை இந்த ஊரடங்கு காலத்துல இந்த ஓய்வு நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா, இது நமக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்கள் பூராவுமே அது உதவும். நாட் ஒன்லி டூரிங் த டைம் ஆஃப் த லாக்டவுன் டைம், அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இப்ப இருக்கு கையில. இதை நழுவு விடக்கூடாது. இந்த ஊரடங்கு போட்டாங்களே போர் அடிக்குதே அப்படின்னு வெறுமே சொல்லக்கூடாது. அந்த போரடமான நேரத்தையும் எப்படி இது போல ஆக்கப்பூர்வமா செயல்படுத்தலாங்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப இருக்கிற வாய்ப்பு. எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரது, இப்ப நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய அந்த அன்கண்டிஷனல் லவ்னு அவர் சொல்றாரு இல்லையா, கண்ணுக்கு அவர் சொல்ற விஷயம் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கு மிக நெருக்கமா இருக்கு.
அதை மாற்றி அமைத்துக் கொண்டு அதை உணரக்கூடிய அந்த ஆற்றலை நாம் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆறு. மற்ற நேரங்களில் எல்லாருக்கும் இது சாத்தியம் இல்ல, நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டே இருக்கோம். இப்ப ஒரு சரியான நேரம் சீரமைக்கும் போதே நமக்கு தெரியும் நமக்குள்ள சில மாற்றம் உண்டாகிறத நாமளே அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் வெறும் நம்பிக்கை மாத்திரம், ஒரு மேம்போக்கான நம்பிக்கை இல்லை நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம். இது நிரூபணமாகும், இது நிரூபணமா எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தா உங்களோட அனுபவமே உங்களுக்கு அதை காட்டி கொடுக்கும் இந்த விஷயத்த. உதாரணமா நீங்க எப்பவுமே ஒரு கவலையோடையோ அல்லது மன அழுத்தத்தோடையோ இருக்கத்தோடையோ புதிய சிந்தனை எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு தடங்களாலையோ இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த அலை மாற்றத்தை நம்ம உருவாக்கும் பொழுது அதெல்லாம் மாறி வரும். புதிய நம்பிக்கைகள்னு சொல்லுவோம்ல, புதிய நம்பிக்கைகள் தன்னம்பிக்கைகள் அப்படியே பிறப்பதை நீங்கள் உணரலாம். அதுக்கு நாம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அவ்வளவுதான். நேரம் ஒதுக்குன்னு கூட இப்ப சொல்ல வேண்டியதுதான், ஊரடங்கி தான் இருக்கிறோம், நேரம் தான் புல்லா இருக்கு கையில. நமக்கு தேவை இப்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த ஒரு நம்பிக்கை வைக்கணும், ஒரு ஆரம்பணும். இது இப்படி நடக்குமா, ஒரு பெரிய மாற்றம் நடந்துருமா, மிரக்கல் நடக்குமா, நடக்கும். அந்த மிரக்கல் அந்த மூலையில நிகழுது. இந்த மூளையை வந்து நம்ம வெறுமனே வந்து ஏதோ சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிற ஒரு பெட்டியா மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும். அது வெறும் மெமரி பாக்ஸ் மாத்திரம் இல்லை. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே அங்க நடக்கிற சம்பவம் தான், அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நம்ம கையில இருக்கு. இந்த ஒரே வல்லமையை அடிப்படையா வச்சுதான் மனிதர்கள் பல விதமான மக்களை நம்ம பார்க்க முடியுதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். எல்லாருக்கும் கைகள் ரெண்டு ரெண்டா இருக்கு, மற்ற உறுப்புலாம் பார்த்தா எல்லாம் அப்படியேதான் சேமா தான் இருக்கு. ஆனா மனிதர்கள் வேறுபாடு காணப்படுவதே இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துலதான், ரகசியமா அங்கதான் இருக்கு. அந்த வேறுபாட்டை நாம உருவாக்கி கொள்ள முடியும் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நேரலை மூலமா. அப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்க்கு வரோம், எப்படி இந்த அலைகளை, இந்த காமா அலை, பீட்டா அலை, ஆல்பா அலை, தீட்டா மற்றும் டெல்டா, அது கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் தான். இதை எப்படி நான் உருவாக்கி கொள்வது, எப்படி அதை உருவாக்கி அந்த சக்தியை எப்படி என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது, இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நான் சகஜ நிலைக்கு வரும்போது அது எந்த வகையில் எனக்கு பேருதவியை அமைய போகுது, எல்லாமே இந்த காலத்துல டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஊரடங்கு காலத்துல. அதனாலதான் இது ஒரு கலைன்னு நம்ம சொல்றோம். பொதுவா வந்து ஊடகங்கள்ல உங்களுக்கு என்னென்ன சொல்வாங்க, கொஞ்சம் பாட்டை கேட்டு கேளுங்க, வேற படிக்கிறனா படிங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ரெகுலரா சொல்றதுதான். இப்ப நாம இப்ப சிந்திச்சுட்டு இருக்கிற விஷயம் வந்து பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்றதில்ல, அதனால உங்கள்கிட்ட இதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு ஒரு விருப்பம். நீங்க இந்த பயிற்சியில் இறங்கணும். எந்த பயிற்சி, இந்த மூளையில ஓடக்கூடிய சிக்னல்ஸ் அந்த டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்மிஷனை எப்படி நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, அந்த கண்ட்ரோல் கொண்டு வர்றதுனால நம்ம இன்னும் பெட்டரான ஆரோக்கியத்தை பெறுறது எப்படி, அது ஆரோக்கியமா அடங்கியிருக்கு. அது அது வந்து டோட்டல் பேக்கேஜ் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். புதிய விதி யுக்திகளை நம்ம எப்படி வந்து நம்ம மூளையில உருவாக்குறது. எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு கஷ்டமான காலத்துல தான் மூளையே பயங்கரமா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க, மாற்று வழிகள்லாம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாற்று வழியை பற்றி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மாற்று வழி சும்மா வந்துடுறது, நாம அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணியோம், அது ஏதோ ஒண்ணா இதுதான். இந்த அலைகள் மாற்றத்தை உண்டு பண்ணணும், அலை வேற மாதிரி அடிக்கணும். அலை வேற மாதிரி அடிச்சுன்னா காத்து நம்ம பக்கம் அடிக்கும். இதுதான் உள்ள சுருக்கமான கதை, ரகசியம். அதை நம்ம பண்ணலாம், எப்படி பண்ணலாம், சில பல வழிமுறைகள்லாம் இருக்கு அதுக்கு.
அதுல இந்த பைரவான்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு சின்ன ப்ரோக்ராம் அது பைரவா. அது ஒரு விதமான எளிமையான பயிற்சி ப்ரோக்ராம், அது சிம்பிளான விஷயம். யார் வேணாலும் இதை வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும், கத்துக்க முடியும், பயிற்சித்து பார்க்க முடியும், அனுபவப்பட முடியும். அனுபவம் இது எல்லாமே. அந்த பைரவான் சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத பயிற்சி முறையில கொண்டு வரும்பொழுது, இப்ப நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மூளையில ஓடக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன், சிக்னல் டிரான்ஸ்மிஷன்ஸ், இந்த கேமா, இந்த பீட்டா, ஆல்பா எல்லாம் சொன்னோம்ல, அவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நமக்கு உண்டாகும். மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை நாம இந்த காலத்துல, இந்த ஊரடங்கு காலத்துல பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். எத்தனையோ வீட்டுக்குள்ளேயே இருந்து பல்வேறு செயல்பாடுகள் நம்ம ஈடுபட்டு இருக்காரு. அதுல ஒரு 10 நிமிடங்கள் ஒரு சக்தி அந்த பக்கம் திருப்பினா அது எப்பேற்பட்ட மாற்றத்தை நம்முடைய முக்கிய உறுப்பான அந்த மூளையிலே உருவாக்க போகிறது. அந்த உருவாக்கமானது நாம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த உயிராற்றலை பெருக்குவதற்கும், அந்த பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை புதிய வழிகளிலே சந்திக்கக்கூடிய அந்த புது புது யுக்திகளை உண்டாக்கக்கூடிய அந்த ஆற்றலையும், இன்னும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள், இப்ப ஊரடங்கெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் வெளி உலகத்துக்கு போனாலும் நிச்சயமாக இதனுடைய பின்விளைவுகள்னு சில இதெல்லாம் இருக்கும். இன்னும் சில மாதங்கள் அது இருக்கலாம், அதை எல்லோரும் சந்திச்சுதான் ஆகணும். இது உலகமே சந்திக்கிற ஒரு விஷயம், இதுல யாரும் தப்பிச்சிட முடியாது. எல்லா ரேஞ்ச் ஆஃப் பீப்புளுக்கு இது அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இது நிச்சயமா இருக்க போகுது, தாக்கம் இருக்கும். அதையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு சின்ன விஷயத்துல, ஒரு சின்ன ஒரு மாற்றத்துல, பிரெயின்ல அந்த மூளையிலே ஏற்படுத்தக்கூடிய இந்த சிறு மாற்றம், அலை மாற்றம் பண்ணும்போது ஈஸியா இதையெல்லாம் சந்திக்க முடியும். இது வெறும் ஊரடங்கு காலத்துக்கு மட்டும் கையாளும் கலையாக இதை எடுத்துக்கொள்ளாமல், இந்த ஊரடங்குக்கு பின்னாலும் வரக்கூடிய காலத்தில் இந்த கலையை தொடர்ந்து ஒரு தொடர் கலையாக எடுத்து சென்றால் நம் வாழ்க்கை நிச்சயமாக சமைபடும். நம்ம எதெல்லாம் இப்ப இழந்து நிற்கிறோம், நம்ம வந்து கவலைப்படுறோமோ, அந்த இழப்பை எல்லாம் சரிகட்டுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் அதிக வளர்ச்சியை காண முடியும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கொள்ள வேண்டாம் என்பதை சொல்லி இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். இந்த நேரலையில் பங்கு பெற்ற அத்துணை அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். ஓ